ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்களால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்துக்கு பார்த்திங்கன்னா தொடங்கப்படும் போது இந்த திட்டத்துக்கு யாரெல்லாம் விண்ணப்பம் பண்ணி அவங்களுடைய தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆயிரரூவாயிரூவாய்த்து மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தகுதியாக இருந்து இன்னும் அவங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் வராமல் இருக்குது ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க மேல்முறையீடு பண்ணியிருந்தவங்கள ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இதற்கான அமௌண்ட் வந்திருக்கு அதுக்கப்புறம் நிறைய பேர் தகுதியாக இருந்து மேல்முறையீடு செய்து அவங்களுடைய விண்ணப்பத்தை ரிஜெக்ட் ரிஜெக்ட் பிறகு ஒவ்வொரு பேரும் அவரவர் ஊர்களில் நடைபெற்ற முகாமில் போயிட்டு முகாமில் போயிட்டு அவங்க டைரெக்டாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பம் பண்ணாங்க விண்ணப்பம் பண்ணதில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைய பேருக்கு இன்னும் அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை நிராகரிக்கப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு எந்த ஒரு எஸ்எம்எஸ் வராம இருக்கு அவங்களுக்கு அமௌண்ட் வருமா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்பவே பேருக்கு டவுட் இருந்து ரெண்டு மாத காலமாட்டு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் எந்த ஒரு ப்ராசஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தாங்க ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனுக்கான தேர்தல் நடைபெற்று இப்போ தேர்தல் நடைபெற்று முடிந்து அதற்கான ரிசல்ட்டும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் நடத்த விதிமுறைகள் பார்த்தீங்கன்னா அமலில் இருந்தது இப்போ எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேல்முறையீடு பண்ணவங்களும் அதே போல் முகாம் மூலமாக விண்ணப்பம் பண்ணவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராசஸ் அவங்களுடைய விண்ணப்பத்தை அவங்க இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இனி பார்த்தீங்கன்னா ஓரிரு வாரத்தில் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை நிராகரிக்கப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மேல்முறையீடு பண்ணவங்க ஆல்ரெடி ரிஜெக்ட் ஆகி இன்னும் அமௌண்ட் வராத இருக்குதுங்களே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசு பப்ளிஷ் பண்ணிடுறாங்க அது என்ன அரிப்புன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே இதுதான் அந்த அறிவிப்பு நம்முடைய தமிழ்நாடு அரசு சார்பில் வெளியிட்டது தேர்தல் முடிந்ததும் மாதம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையை பெறாதவர்களுக்கு குறித்த கணக்கெடுப்பு நடந்து வருவதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரித்திரு அதாவது பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த விண்ணப்பம் பண்ணி அவங்க ரிஜெக்ட் பண்ணவங்களும் பார்த்திங்கச்சோன்னா எத்தனை பேர் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இன்னும் அமௌண்ட் வராம வாங்காமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய லிஸ்ட்டை எடுக்க தொடங்கிறாங்க தேர்தல் முடிந்ததும் விடுபட்டவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் சொல்லிட்டு உறுதியாகிடுது இப்போ தேர்தல் முடிந்தது இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி மேல்முறையீடு பண்ணவங்களுக்கும் ஏன்னா புதிய விண்ணப்பதாரர்களுக்கும் அதே போல் விண்ணப்பம் அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை நிராகரிக்கப்பட்ட உள்ளதான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் இனிப்போ அதற்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அதுதான் அவங்களுடைய செய்திக்குறிப்பில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்ப தரவுகள் அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விண்ணப்பம் பண்ணி உங்க அவங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணும்போது உங்களுடைய விண்ணப்பம் எங்களுடைய தரவுகளில் கிடைக்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் ஷோ ஆனவங்களும் சொன்னால் இனிப்போ புதுசை விண்ணப்பம் இப்பொழுது அச்சடிப்பும் பணி நடைபெற்று அது நிறைவடைந்து விட்டது இனிப்போம் பார்த்திங்கன்னா புதிய விண்ணப்பம் பார்த்திங்கன்னா அவங்க விநியோகப்பா அப்பொழுது இந்த குடும்ப அட்டையன் எங்களுடைய தரவுகளில் கிடைக்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் ஷோனவங்களும் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் பண்ணலான்னு சொல்லிட்டு அதற்கான அறிவிப்பு வழியாகிறது அதே போல் பார்த்திங்கன்னா புதிதாக திருமணமாகி ரேஷன் கார்டு கையில் வைத்திருப்பவங்களும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதுசாட்டு விண்ணப்பம் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதே போல் பார்த்திங்கச்சோன்னா புதிய ரேஷன் கார்டுக்கு ஆல்ரெடி விண்ணப்பம் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தேர்தல் நடத்த விதிமுறை இருந்தால் புதிய ரேஷன் கார்டு அவங்களுக்கு கொடுக்க முடியாமல் இருந்து இப்போ தேர்தல் நடத்த விதிமுறைகள் எல்லாம் முடிஞ்சாச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு இன்னும் ஒரு வாரத்தில் வழங்கப்படும் அவங்களும் பார்த்தீங்கச்சோன்னா புதிய விண்ணப்பத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு அரசு சொல்கிறாங்க மேலும் பார்த்திங்கன்னா உங்கள் ஊர்களில் நடைபெற்ற முகாம் மூலம் விண்ணப்பம் பண்ணி யாருடைய எல்லாம் இன்னும் ப்ராசஸ் பண்ணாமல் இருக்குது ஸோ அவங்களுடைய விண்ணப்பம் இனிப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் தகுதியாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான அமௌண்ட் கிடைக்கும் அமௌண்ட் கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய விண்ணப்பத்து என்ன நிலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி அறிஞ்சு கொள்வதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய சிஎம் ஹெல்ப்லைன் நம்பர் டபுள் ஒன் டபுள் ஜீரோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொன்னால் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான அமௌண்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இதுதான் இப்போ புதிதாக வந்த அப்டேட்டு இதே மாதிரி புதிய அப்டேட்டு எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் தொடர்ந்து நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்து விட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோல சந்திக்கு மாதிரி உங்களோட மறுபடி உங்கள் பிரபின்